நிறைய பெற்றோர்கள் அவங்க குழந்தைங்களை கூப்பிட்டு வந்துட்டு என் குழந்தைக்கு இந்த கால்கள் தட்டையாக இருக்குது, ஃப்ளாட் ஃபீட் இருக்குது அப்படின்னு கூப்பிட்டு வருவாங்க. இந்த ஃப்ளாட் ஃபீட் பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டாக்டர் கராமத். இது தமிழ் டாக்டர் சேனல். இந்த சேனலில் வார வாரம் மருத்துவம் சம்பந்தமான எளிய விளக்கம் ஒன்று வீடியோ வாயிலாக வெளியிடப்பட்டு வருது. இந்த வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க விரும்பினான், ஏன்னா சேனலில் நமக்கு 250 வீடியோக்களுக்கு மேலே இருக்குங்க. ஸோ இதையெல்லாம் தொடர்ந்து பார்க்க விரும்பினான் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் பெல் வடிவத்தில் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் வீடியோ போட்டால் உடனே உங்களுக்கு மெசேஜ் வந்து சேரும். சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் ஃப்ளாட் ஃபீட் ஆர் பெஸ் பிளானஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வயதானவர்களுக்கு நடந்தால் இதை ஃபாலன் ஆர்ச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. தட்டையான கால்கள். ஸோ கால்கள் எல்லாருக்கும் தட்டையான இருக்கும் இல்லைங்க? கால் தான் நமக்கு ஃபவுண்டேஷன் இல்லை, நம்ம பில்டிங்க்கு ஒரு ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற மாதிரி உடம்புக்கு நிற்கும் போது ஃபவுண்டேஷன் இது கால்களில். ஸோ காலில் தான் நம்ம ஃபுல் வெயிட்டை போட்டு நிற்கிறோம். நம்ம காலில் பார்த்தீங்கன்னா 26 எலும்புகள் இருக்குது, 33 ஜாயிண்ட் இருக்குது, 100க்கும் மேற்பட்ட தசைகள், தசை நார்கள், இந்த மசில், டெண்டான், லிகமெண்ட் இதெல்லாம் இருக்குது. இது ஒரு காம்ப்ளெக்ஸான மெக்கானிசம், இதை எப்படி நம்ம உடம்பையே தாங்கி நிற்கணுங்கிறதுக்காக. ஸோ இதற்கு வடிவமைக்கப்பட்ட ஷேப் பார்த்தீங்கன்னா மிட் ஃபுட்டில், அதாவது காலில் நடுப்பகுதியில் ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கும். குறிப்பாக உள்பகுதியில், காலோட உள்பகுதி, காலுக்கு வெளிப்பகுதி உள்பகுதின்னு இருக்கு இல்லையா, உள்பகுதியில் நடுக்காலில் ஆர்ச் மாதிரி இருக்கும். இதுதான் நேச்சுரல் ஷேப்பு, இதுதான் நம்மளோட ஸ்டெபிலிட்டிக்கு கரெக்டு. இப்படித்தான் இயற்கை அல்லது கடவுள் வடிவமைத்திருக்கார். சரியா, இதை ஆர்ச்சஸ் ஆஃப் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆர்ச்சஸ் ஆஃப் ஃபுட் இல்லாமல் ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா அதுதான் தட்டை கால்கள் அல்லது பெஸ் பிளானஸ் அல்லது ஃப்ளாட் ஃபீட் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இது யாருக்குங்க நடக்கும்? குழந்தைகளையும் நடக்கலாம், பெரியவங்களையும் நடக்கலாம். ஆனால் ரெண்டு பேருக்கும் வர்ற மெக்கானிசம் வேறு. குழந்தைகளில் ஆர்ச்சஸ் இன்னும் ஃபார்ம் ஆகலை, ஃபார்ம் ஆகிறது டிலே ஆகுது, மசிலில் பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு மூளை வளர்ச்சி குறைபாடுகள் இருக்குது, இந்த மாதிரி காரணங்கள்லாம் ஃப்ளாட் ஃபீட் வரலாம். இதே பெரியவங்களை நடக்கும்போது அவங்களுக்கு எதனால் வரும்? ஆர்ச் ஏற்கனவே உருவாச்சு, அவங்களுக்கு சின்ன வயசுலாம் ஆர்ச் நல்லதாக இருந்தது, இப்போ அது விழுந்து போச்சு, ஆர்ச்சு ஃபால் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம். எதனால்? இன்ஜுரிஸ்னால. ஸோ நிறைய காலில் எப்போயாவது அடிபட்டு அதற்கு பிறகு நம்ம அதை ஹீல் ஆகும்போது அந்த ஆர்ச் ஃப்ளாட் ஆகிருக்கலாம், அல்லது நம்ம ரொம்ப குண்டாக இருக்கிறதுனால இருக்கலாம், டயபெட்டிஸ் சுகர் நோய் இருக்கிறதுனால, சர்க்கரை நோய் இருக்கிறதுனால இருக்கலாம், ப்ரெக்னென்சி எப்போ நடக்கலாம். ஸோ இந்த மாதிரி காரணங்கள்னால செகண்ட்ரியாக ஏற்கனவே ஆர்ச் உருவாகி அந்த ஆர்ச் மறைஞ்சு போகிறது தான் அடல்ட்ஸில் நடக்கும். சரியா, பெரியவங்களில். அதே மாதிரி ரெண்டு வகையாக இதை பிரிப்பாங்க, ஃப்ளெக்சிபிள் ஃப்ளாட் ஃபுட்டு, ரிஜிட் ஃப்ளாட் ஃபுட்டு அப்படின்னு. என்ன அர்த்தம் ஃப்ளெக்சிபிள்னா? என்ன அர்த்தம்? ஒரு சில பொசிஷனில் இந்த ஆர்ச் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுங்க, இன்னும் சில பொசிஷனில் தெரியாது. அதாவது அவங்க உட்காந்து காலை தொங்க போட்டிருக்காங்கன்னா அப்போ ஆர்ச் தெரியும், ஆனால் காலை கீழே வச்சாங்கன்னா, நின்னாங்கன்னா அந்த ஆர்ச் மறைஞ்சிரும். இது ஃப்ளெக்சிபிள் ஃப்ளாட் ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம். ரிஜிட் ஃப்ளாட் ஃபுட்டுன்னா எல்லா பொசிஷன்லையுமே அப்படியே ஃபிக்ஸடாக அவங்களுக்கு ஃபுட்டில் ஆர்ச்சே தெரியல, இப்படி இல்லாமல் இப்படி தான் இருக்குது அப்படின்னா அதை ரிஜிட் ஃப்ளாட் ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம். சரி, ஓகே, இந்த ஃப்ளாட் ஃபுட்னால என்னங்க பிரச்சனை? இது எதனால் என்ன தொந்தரவு இது? இது எல்லா சமயங்கள்லையும் எல்லாருக்கும் தொந்தரவு கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லா குழந்தைங்களுமே பிறக்கும்போது ஃப்ளாட் ஃபுட்டோடு தான் பிறக்கும், ஆர்ச் இருக்காது. வளர வளர தான் அந்த ஆர்ச் ஃபார்ம் ஆகும். யூஸ்வலாக 2-3 வயசில் ஃபார்ம் ஆகும்போம், 5 வயசு வரைக்கும் கூட வெயிட் பண்ணலாம். 5 வயதிற்கு பிறகு ஃப்ளாட் ஃபுட் இருந்தால் தான் அவங்கள ஃப்ளாட் ஃபுட்னே சொல்கிறோம். அப்பயுமே குழந்தைங்களுக்கு இருந்துச்சுன்னா ஸ்டில் அவங்க வளர வளர ஃபார்ம் ஆகி 10 வயசுலையோ 15 வயசுலையோ அந்த ஃப்ளாட் ஃபுட் மறைஞ்சு போயிடலாம். சரியா, ஸோ அப்போ அது பிரச்சனை இல்லை. பெரும்பாலான குழந்தைகளுக்கு இதனால் எந்த பெரிய நோயோ அறிகுறிகளோ தெரியாது. பெரியவங்களில் இருக்கும்போதும் சில குழந்தைகளுக்கும் இதனால் வலி ஏற்படலாம். இந்த வலிங்கிறது இந்த ஆர்ச் ஆஃப் ஃபுட்டு, அந்த நடு ஃபுட்லேயே இருக்கலாம், ஆங்கிள் ஜாயிண்டில் இருக்கலாம், காஃப் மசில் நம்மளோட சதைகளில் இருக்கலாம், முட்டியில் இருக்கலாம், ஹிப் ஜாயிண்டில் இருக்கலாம், லோவர் பேக்கு இல்லை அடி முதுகு அடிப்பகுதியில் இருக்கலாம். ஸோ எந்த இடத்துல வேணாலும், ஏன்னா கால் ஃபுல்லாக தாங்கிறதுனால இந்த எந்த இடத்துல கூட வலி ஏற்படலாம். சரியா, வலி ஏற்படுறது தான் இதோட பெரிய பிரச்சனை. மற்றபடிக்கு அடிபட்டு அதனால் ஃப்ளாட் ஃபுட் வந்துருந்துச்சுன்னா, அல்லது ஜாயிண்ட் கண்டிஷன்னாலேயோ போன் பிரச்சனைனாலேயோ ஃப்ளாட் ஃபுட் வந்துருந்துச்சுன்னா அதோட மற்ற அறிகுறிகள் கூட இருக்கும். மற்றபடிக்கு இதன் மூலமாக மட்டும் வரக்கூடிய அறிகுறி அப்படின்னு பார்த்தோம்னா இது மட்டும்தான். ஸோ இந்த வலிகள் தான், அதுவும் தாங்க முடியாத வலிகள் இருக்குது,
தொடர்ந்து அதனால் வேலை செய்ய முடியல, அந்த மாதிரி ஏதாவது இருந்தால்தான் நம்ம இதை பற்றி கவலைப்படணும். நம்ம இது ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தைகளில் தன்னால் இயல்பாக வருதுன்னு பார்த்தோம். ஏன் சில குழந்தைகள் இருக்குது சில குழந்தைங்களுக்கு வரல? மரபியல் ரீதியாக, ப்ராபப்ளி ஜெனட்டிக் ரீதியாக அவங்களுக்கு அந்த ஃப்ளாட் ஃபுட் வரக்கூடிய ஒரு ஜீன் இருக்கலாம், அதனால் அவங்களுக்கு ஃப்ளாட் ஃபுட் இருக்குன்னு பார்க்கலாம். சரி, இதை ட்ரீட் பண்ணுறது எப்படி சார், இதை ட்ரீட் பண்ணியே ஆகணுமா? ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு, அதுவும் குறிப்பாக குழந்தைகளில் 90% மேலே இதனால் எந்த அறிகுறிகளும் இருக்காது, அவங்கள நம்ம ட்ரீட் பண்ணணும்னு அவசியமும் கிடையாது, இதனால் ரொம்ப நாள்பட்ட பாதிப்புகள் இருக்குன்னு ஒன்றும் கிடையாது. ஆனால் அறிகுறிகள் தெரிந்தா அல்லது கூட வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால், அவங்களுக்கு காலில் மூளை வளர்ச்சியில் நடக்கிறதுல நடக்கிற அவங்களோட டைரக்ஷன் சரியாக நடக்கலை, இப்படி வச்சு நடக்கிறாங்க, அந்த மாதிரி கூட அசோசியேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் அதை சரி செய்ய வேண்டி இருக்கலாம். சரி செய்கிறதுக்கு என்னென்னலாம் வழிகள் இருக்குது சார்? நிறைய வழிகள் இருக்குது. முதல்ல என்ன பண்ணுவாங்க, ஆர்த்தோட்டிக்ஸ் அப்படிம்பாங்க. இப்போ காலுக்குள்ளே ஷூக்குள்ளே ஏதாவது ஒரு டிவைஸ் மாதிரி வைக்கிறது, ஸோ அதை வந்து ஆர்ச்சை மிமிக் பண்ணும், அந்த மாதிரி சப்போர்ட் கொடுக்கறது, ஃபுட் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆர்த்தோட்டிக் டிவைசஸ். சிம்பிள் எக்ஸசைசஸ் பண்ண சொல்லலாம். சில பேருக்கு இந்த அகிலிஸ் அப்படிங்கிற பின்காலில் இருக்கிற இந்த தசைனார் இது வந்து சுருங்கி இருக்கிறதுனால அதனால் ஃப்ளாட் ஃபுட் இருக்கும். ஸோ அதை ஸ்ட்ரெச் பண்ணுறதன் மூலமாக, அதை ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு எக்ஸசைசஸ் ஃபிசியோதெரப்பி இது பண்ணுறதன் மூலமாக அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். ஸோ அது அந்த கண்டிஷன் இருந்தால் அவங்களுக்கு இந்த ஃபிசியோதெரப்பி உபயோகப்படலாம். ஸோ உங்களுக்கு வெயிட் அதிகமாக இருந்து அதனால் ஃப்ளாட் ஃபுட் நடந்தால் வெயிட் ரிடக்ஷன் உதவியாக இருக்கலாம். ஸோ அதை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யலாம். இதுக்கு ஏதாவது மருந்துகள் இருக்கா? மருந்துகள்ங்கிறது வலியை குறைக்க உபயோகப்படுமே தவிர இந்த ஃப்ளாட் ஃபீட்டை சரி பண்ணுறதுக்காக மருந்துகள் எதுவும் கிடையாது. சரி, அறுவை சிகிச்சை இருக்கா? ஆமாங்க, அறுவை சிகிச்சை கட்டாயம் இருக்குது. ஆனால் இது யாருக்கு செய்யப்படணுங்கிறத தெளிவாக முடிவெடுத்து செய்யணும், எல்லாருக்கும் உதவாது. கூட ஏதாவது அவங்களுக்கு அடிபட்டு அதனால் எலும்புகளில் பிரச்சனை வந்து அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா அறுவை சிகிச்சை உதவலாம். பட் எல்லாருக்கும் சும்மா குழந்தையில என்னைக்கா ஒரு நாள் கால் வலின்னு சொன்னாங்க, பார்த்தா ஃப்ளாட் ஃபீட் இருக்குன்னு உடனே அறுவை சிகிச்சை அப்படின்லாம் யோசிக்கக்கூடாதுங்க. ஸோ அவர்களுக்கு இல்லை, பெரியவர்களுக்கு குறிப்பாக நாள்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, அதுவும் அது எலும்பு பிரச்சனைனால ஆச்சு அப்படின்னா அப்போ அதை சரி செய்கிறதுக்கு நம்ம கட்டாயம் அறுவை சிகிச்சைகள் இருக்குது, எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சைகள் இருக்குது, அதன் மூலமாக இதை சரி செய்ய முடியும். ஸோ இப்படி கால் பார்த்தேன் சார், எனக்கு கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது, அப்போ எனக்கு ஃப்ளாட் ஃபீட் தானா? ரொம்ப ஈஸியாக தெரியக்கூடிய விஷயந்தான். நீங்கள் வீட்டிலேயே கண்டுபிடிக்கிறதுக்கு வேறு என்ன பண்ணலான்னா, ஸோ காலை வந்து ஈரமான ஏதாவது ஒரு விஷயத்தில் நினச்சிட்டு ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் காலை வச்சோன்னு வச்சுக்கோங்களேன். வழக்கமாக நம்ம காலோட பார்த்திங்கன்னா விரல்கள் தெரியும், முன்கால் தெரியும், பின்கால் இருக்கும், நடுக்காலில் ஒரு ஆர்ச் மாதிரி ஒரு ஷேப் தான் தெரியும். முழுசாக கால் வந்து பதியாது கீழே. முழுசாக உங்கள் கால் பதியுது, அந்த கால் தடம் பதியுது அப்படின்னா, நான் படத்தில் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி கால் தடம் பதியுதுன்னா உங்களுக்கு ஃப்ளாட் ஃபீட் இருக்குதுன்னு அர்த்தம். கூட உங்களுக்கு இப்போ அறிகுறிகளும் இருக்குன்னா அந்த சமயத்தில் நம்ம மருத்துவர் அணுகலாம். ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க, இதனால் பின்னாடி ஏதாவது தொந்தரவாயிடுமா சார்னு? அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது, இதனால் பெரிய தொந்தரவுகள் எதுவும் கிடையாது. எனக்கு மைல்டாக பெயின் வருது சார், ரொம்ப ஆக்டிவிட்டி பண்ணால் மட்டும், அந்த சமயத்துலேயும் பெரிய பிரச்சனை கிடையாது. சரியா, ஒருவேளை ஃப்ளாட் ஃபீட்னால உங்களுக்கு பெயின் வருது அப்படின்னா இந்த ஹை இம்பேக்ட் ஆக்டிவிட்டீஸ், ஸோ பேஸ்கெட்பால் விளையாடுறோம், ஒரு ஃபுட்பால் விளையாடுறோம், டென்னிஸ் விளையாடுறோம், அந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் மற்ற சரியா லோ இம்பாக்ட் ஆக்டிவிட்டீஸ் யூஸ் பண்ணோம்னா ஒன்றும் வராது. ஸோ அப்போ அதன் மூலமாகவே இந்த வலியை மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இது வலி வந்தாலே, அதுவும் எப்போயாவது ஒரு நாள் வலி வந்தாலே கூட இதை சிகிச்சை செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. சார், எனக்கு வந்து காலில் தொட்டு பார்த்தா வந்து இந்த மாதிரி இருந்துச்சு, இதை தவிர வேறு எந்த டெஸ்ட்டும் தேவையில்லையா, நேராக சர்ஜரி தானா? அப்படிலாம் கிடையாதுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெஜாரிட்டி பீப்புளுக்கு சிகிச்சையே தேவைப்படாது. ஆனால் சர்ஜரி ரேஞ்சுக்கு சிகிச்சை தேவைப்படும்னா அதற்கு முன்னாடி டெஸ்ட்டுகள்லாம் செய்துவாங்க இல்லையா, சிடி ஸ்கேன் எடுத்து இந்த ஆர்ச் எல்லாம் கரெக்டாக பார்த்து எப்படி நம்ம பண்ண போகிறோன்னு பிளான் பண்ணுறதுக்கெல்லாம் டெஸ்ட்டுகள் தேவைப்படுமே தவிர மெஜாரிட்டியான பீப்புளுக்கு எந்த ஸ்பெஷல் டெஸ்ட்டும் தேவையில்லை, எந்த ஸ்பெஷல் சிகிச்சையும் தேவையில்லை. இது ஒரு நார்மலான வேரியேஷன் தான், குறிப்பாக குழந்தைகளில், வளரும் குழந்தைகளில் இருந்தால் இது ஒரு நார்மல் வேரியேஷன் தான் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு கிளியர் ஆகிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. இதே மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க தமிழ் டாக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி.